மூன்று வயதான தஞ்சிகாக்கு முதுகெலும்பு தசை நாரையை பாதிக்கிற SMA அப்படிங்கிற ஒரு மரபணு நோய் இருக்கு. இதனால நாளாக நாளாக உடல்ல இருக்க எல்லா செயல்பாடுகளும் இலக்க நேரிடும். தஞ்சிகாவால இப்ப தனியா நடக்க முடியறது இல்ல. இந்த நோயோட சிகிச்சைக்கு 16 கோடி தேவைப்படுது. ஆனா தஞ்சிகாவோட அப்பா பிரகாஷ் தினசரி கூலி வேலை செஞ்சு மாதம் 9000 மட்டுமே சம்பாதிக்கிறாரு. உங்களோட சின்ன உதவி கூட தஞ்சிகாவோட உயிரை காப்பாத்த உதவும். பங்களா இருந்தது, 4 கார் இருந்தது. எப்பவும் 4-5 வேலைக்காரவங்க எல்லாரும் இருந்தாங்க. வைர நெக்லஸ் போட்டு நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க தம்பிக்கு. ஒரு தவறான பொய்யான தகவல்னு பரப்பிட்டு இருக்கிறதா செய்தி வந்தது. அதாவது தியாகராஜ பாகவதர் நேரடி வாரிசு யாருமே கிடையாது, நாங்கள் தான் நேரடி வாரிசு. ஒவ்வொரு அரசாங்கமும் எங்களை கௌரவப்படுத்திட்டுருக்கு, அதுவே எங்களுக்கு பெரிய பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். பொய்யான தகவல் கொடுத்து ஃபுல் ஃபேமிலி நேமே டிஃபேம் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டிக்கு அவர் கேட்குறாரு, பாகவதர் கல்யாணம் பண்ணாரா, தாலி கட்டினாரா, தாலி கட்டலன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு கௌரவப்படுத்துறதும் அது பெருமையாக தான் கருதுறோம். தர அதே எங்களுக்கு கோடிக்கணக்கில் ஒரு அள்ளி கொடுத்த மாதிரி தான் நினைக்கிறோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா 100 ஆண்டுகளை கடந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு சில நடிகர்கள் மட்டுமே நம்மளுடைய மனதில் நீங்கா இடம் பிடித்திருப்பாங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாராக இப்போ வரைக்கும் தியாகராஜ பாகவதர் தான் இருக்காரு. தியாகராஜ பாகவதரை கௌரவிக்கும் விதமாக தமிழக அரசு இப்போ சமீபத்தில் அவருடைய பேரனுக்கு நிதி உதவி கொடுத்து கௌரவிச்சிருந்தாங்க. அந்த செய்தி மிகவும் பேசக்கூடிய ஒரு விவாதமாகவும் மாறி இருந்தது. இந்த நிலையில் தியாகராஜ பாகவதனுடைய குடும்பத்தினர் நக்கீரனிடம் சில தகவல்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்போம். வணக்கம் எல்லாருக்குமே. வணக்கம். நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, தியாகராஜ பாகவதற்கு நீங்கள் என்ன உறவு முறை வேணும்? தியாகராஜ பாகவதருடைய மூத்த மகள் நான். எனக்கு ஒரு தம்பி தங்கை இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இப்போ இல்லை. தம்பியோடைய மக பேர பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. பேர் என் பேர் சுசீலா. இவர் எங்கள் மகன் செக்ரட்டேரியட்டில் ஜேஎஸ்ஆர்ந்து ரிட்டையர் இருக்காங்க. அவங்க மருமக, என்னோடய மருமக மோகனாம்பாள். இவங்க என் மக. இன்னொரு மக அவங்க இன்னைக்கு வரல. எனக்கு ஒரு பையன், 2 பொண்ணு. ஓகே. இப்போ தியாகராஜ பாகவதர் அவருடைய இறுதி காலகட்டத்தில் அவர் உங்கள் கூட தான் இருந்தாருங்களா? ஆமாம். நான், எங்கள் அம்மா, எங்கள் அத்தை. அவர் கல்யாணம் ஆகலை, அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை அத்தை இருந்தோம். இன்னும் அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க 3 தங்கைகள். அமிர்தவள்ளி, புஷ்பவள்ளி, பங்கஜவள்ளி, இன்னும் 3 பேர். 2 தங்கைகளுக்கும் திருமணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையாக எல்லாரையும் ஒன்றா வச்சு, தம்பி தங்கைகளுக்கும் கல்யாணம் பண்ணி எல்லோரும் ஒரே குடும்பமாக தான் இருந்தோம். எல்லாம் சேலத்தில். தம்பி எல்லோரும் சேலத்தில் இருந்தோம். சியாமலான்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் படம் முடிகிற தருவாயில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்புறம் சென்னைக்கு கூட்டம் GHL தான் சேர்த்து எங்கள் சித்தப்பா வீட்டில் MK சண்முகம் அவங்க வீட்டில் தான் வச்சு அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் அப்புறம் திருப்பி வரல அவங்க. எனக்கு ஒரு இன்னொரு சித்தப்பா MK கோவிந்தராஜ பாகவதர் பெரியவங்க, சண்முகங்கிறவங்க சின்னவங்க. கோவிந்தராஜ பாகவதருக்கு பையன் பொண்ணு எல்லாம் இருக்காங்க. பையன் பெங்களூரில் இன்ஜினியராக ரிட்டையர் ஆகிட்டார், குரம்பேட்டில் இருக்கார். தங்கை அவங்க மக மேடை கச்சேரிலாம் பண்ணுறாங்க, வனஜா கேசவன். அந்த பிள்ளை சித்தப்பா பிள்ளைங்க எல்லாருமே நல்லா செட்டில், எல்லாருமே நல்லா இருக்கிறோம். எல்லாம் பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள்லாம் MCOM, ME, BE, BTech, MBBS என்னுடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாருமே வெல் செட்டில்டாக இருக்காங்க. ஓகே. இப்போ தியாகராய பாகவதர் கடைசி காலகட்டத்தில் ரொம்ப வறுமையில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஆரம்ப காலத்தில் அப்படி பரவச்சா அது இன்றைக்கி வரைக்கும் அப்படியே இருக்குது. இல்லை, கடைசி வரைக்கும் அவங்க பங்களா திருச்சியில் எல்லாரும் ஒன்றா இருந்தோம். பங்களா இருந்தது, 4 கார் இருந்தது. எப்பவும் 4-5 வேலைக்காரவங்க எல்லாரும் இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் 6 வருஷம் எங்கள் அம்மாக்கிட்ட பங்களாவும் இருந்து 2 கார் வச்சுருந்தாங்க. அதனால் கடைசி வரைக்கும் நல்ல விதமாகவே இருந்தாங்க. அப்படி ஏதோ அந்த காலத்தில் ஒரு வதந்தி பறவை அப்படியே இருந்துருச்சு. அது இன்றைக்கி வரைக்கும் அது வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான். ஒரு மூக்குத்தியை வைத்து திருமணம் அப்படின்னு சொன்னாங்க. அது MKS எங்கள் சித்தப்பா ஒரு கதையை கல்யாணத்தை சொல்கிறாங்க. எங்கள் அப்பா தம்பி பொண்ணு பார்த்து வைர நெக்லஸ் போட்டு நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க தம்பிக்கு. அது மூக்குத்தியை வித்துங்கிறது அது எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. எங்கள் வயிற நகை போட்டு கல்யாணம் பண்ணாங்க. எங்கள் அப்பா வந்து சித்தப்பாவுக்கு பொண்ணு பார்த்த இடத்துல கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளைங்க தான் இப்போ இங்கே வந்திருக்காங்க. இப்போ சார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தியாகராஜ பாகவதர்லாம்? நாங்கள் இந்த பேட்டிக்கு வர்றதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் வந்துட்டு நிறைய வதந்திகள் ஆரம்ப காலத்துலேருந்தே சூப்பர் ஸ்டாராக இருந்த எம்கேடிக்கு காலத்துலேருந்தே இருந்தது. நாங்கள் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தலை. நிறைய பேர் அவர் பேரை சொல்லி நிறைய ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டாங்க. நாங்கள் அதுக்கு குறுக்க நிற்கவும் இல்லை, அதை மறுக்கவும் இல்லை. இது வரைக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் சொன்னதில்லை. ஆனால் தற்போது வந்துட்டு மீடியாவில் பரவலாக டிவிலையும் யூடியூப்லேயும் நிறைய செய்திகள் வந்தது. அது வந்து கொஞ்சம் மனசை புண்படுத்துகிற மாதிரி இருந்தது. என்னென்னா சாய்ராம்னு ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தாத்தாவோட எம்கேடியோட பேரை நான் மகள் வைத்து பேரன்னு சொல்லிவிட்டு உதவியெலாம் கேட்டுட்ருக்காருன்னு சொல்லி அதோடு கூட ஒரு தவறான பொய்யான தகவல்களையும் பரப்பிட்டுருக்கிறதா செய்தி வந்தது. அதாவது தியாகராஜ பாகவதர் நேரடி வாரிசு யாருமே கிடையாது, நாங்கள் தான் நேரடி வாரிசு, நேரடி வாரிசுலாம் இறந்துட்டாங்க, மூளைக்காய்ச்சலில் இறந்துட்டாங்க, அதனால் நாங்கள் தான் இருக்கோம், வேறு யாரும் கிடையாதுங்கிற மாதிரியும். அப்புறம் பாகவதரோட தம்பிங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக சாய்ராமோட பாட்டி வந்துட்டு அவங்க வைரமூக்குத்தியை கழட்டி கொடுத்து இது மாதிரி அந்த இதை வச்சு தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு. அது ரொம்ப ரொம்ப தவறான செய்தி. தாத்தாவோட புகழ் உச்சேனியில் இருந்தப்போ அவங்க கல்யாணம் தம்பிங்களுக்கு பண்ணி வச்சாங்க, சீரும் சிறப்புமாக பண்ணி வச்சாங்க. அது அம்மா இப்போ சொல்லியிருப்பாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பொதுமக்களுக்கு தெரிவிக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான் எங்களுக்கு, வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருந்தீங்க, எப்போ பங்களாவிலேருந்து பிரிஞ்சு தனித்தனியாக போக ஆரம்பிச்சிங்க? 1965 எங்கள் அப்பாவுக்கு பிறகு 6 வருஷம் பங்களா இருந்தது. அப்புறம் ஒரு கடன் கேட்டவங்களுக்காக அதை கொடுத்தாச்சு. அப்புறம் அப்பா சித்தப்பா அத்தை எல்லோரும் தனியாக வந்தாங்கனாலும் அவங்கவுங்களுக்கு நல்லபடியாக தான் இருந்தாங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ஸு உத்தியோகம் அப்படி பார்த்துக்கிட்டு எல்லாருமே நல்லபடியாக தான். எங்கள் முதல் பெரிய சித்தப்பா வந்து மேடை கச்சேரி பண்ணுறவங்க, ட்ராமாவெல்லாம் ஆக்ட் பண்ணுறவங்க. அதனால் அப்புறம் வீட்டு வாடகையும் எல்லாம் வந்தது. அதனால் ஒன்றும் சிரமம் கிடையாது. இப்போது தியாகராஜ பாகவதற்கு நேரடியான வாரிசுகள் யார் யார் இருக்காங்க? நான் வந்து பிரேமலதா, நான் வந்து மகள் வைத்த பேத்தி. தாத்தாவுக்கு வந்து 3 பிள்ளைகள். ஃபஸ்ட்டு வந்து அம்மா திருமதி சுஷீலா, அம்மா வந்து அப்பா பேர் பாலச்சந்திர கணேசன், அவங்க ரிட்டையர்ட் பிரின்சிபல் அரியலூரில் இருந்தாங்க. அவங்க காலமாகி 1 வருஷம் ஆச்சு. ரெண்டாவது வந்து சரோஜான்னு சொல்லிட்டு சரோஜா அம்மாவோட தங்க, அவங்களும் இப்போ இல்லை. மூணாவது வந்து ரவீந்திரன் பையன், அவரும் தவறிட்டார். இப்போ அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு அண்ணன் செக்ரட்டேரியட்டில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. அண்ணனோட ஒய்ஃப் இவங்க மோகனாம்பாள். ரெண்டாவது நான், என்னோடய கணவர் வந்து மெட்ரோ வாட்டரில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்தாங்க, ராஜகோபாலன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரெண்டாவது என்னோட தங்கை வந்து உமா மகேஸ்வரி, அவங்க கணவர் வந்து பாபு சேகர், அவங்க சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து பையன் 2 பொண்ணு. மாமாவுக்கு வந்து அம்பத்தூரில் ரவீந்திரன் அம்மாவோட தம்பி, அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க. தனசேகர்னு ஒரு பையன் வந்து இப்போ இல்லை. ரெண்டாவது பொண்ணு பிரமிளா, அவங்க வந்து எங்கள் அத்தை கௌசல்யாவோட அம்பத்தூரில் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வாரிசுகள், உண்மையான வாரிசுகளாக இருக்காங்க, நேரடி வாரிசுகள். ஓகே, எல்லாருமே வந்து கடவுள் புண்ணியத்தில் இண்டிபெண்ட்டாக நல்லபடியாக இருக்கும். அதை கன்வே பண்ணுறதுக்கு தான் மெயினாக இந்த இன்டர்வியூ, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கவர்மெண்ட் வந்து எங்களை கௌரவிக்கிறது தான் எங்களோட பெரிய பிளெஸிங் நினைக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஒரு 7-8 வீடு இருந்தது, 10 வீட்டுக்கிட்ட இருந்தது. அதனால் எல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் பெரிய கஷ்டம்னு கிடையாது, அவ்வளோதான். இப்போ எல்லோரும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாலும் எல்லோரும் நேரடி தொடர்பில் தான் இருக்கு. ஏதாவது ஒன்றா எல்லோரும் ஒன்றா ஒரே குடும்பமாக தான், அந்த அன்போடு தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போவும் இதுக்கு முன்னாடி வெளிப்படுத்திக்கிட்டதே இல்லையே? நாங்கள் வெளிப்படுத்திக்கணும்னு தோணலை, அவ்வளோதான். உங்ககிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்கா? இருக்கு, ஃபோட்டோ எல்லாமே இருக்குது, நிறையா இருக்குது. ஓகே, அந்த ஷீல்டு என்ன சார் அது? இது வந்துட்டு அப்பா தாத்தாவோட 100ஆண்டு விழா வந்துட்டு அரசு விழாவாக அரசே ஏற்று நடத்துகிறேன்னு சட்டசபையில் அறிவித்து, நம்ம கலைஞர் ஐயா பீரியடில் அறிவித்து, அதன்படி வந்துட்டு 2011ல ஜனவரி மாதம் வந்துட்டு திருச்சியில் இது பெரிய விழாவாக எடுத்தாங்க. அந்த விழாவுக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லா குடும்பத்தையும் கூப்பிட்டு நேரடி வாரிசுகள் கூப்பிட்டு கௌரவிச்சாங்க. அப்போ வந்துட்டு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பரிதி இளம்வழுதி, KN நேரு, திரு செல்வராஜ், திரு நெப்போலியன் அவர்கள், S.V. சேகர் அவர்கள், குமரிமுத்து அவர்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டு எங்களெல்லாம் வந்துட்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் கௌரவித்து அப்போ கொடுத்த மெமெண்டோ தான் இந்த மெமெண்டோங்க. உங்கள் குடும்ப ஃபோட்டோ புகைப்படங்கள்லாம் வச்சுருக்கீங்களா? நீங்கள் கட்டாயம் வச்சுருக்கோம். நாங்கள் தரோம், கண்டிப்பாக தரோம், எங்களுக்கு ஷேர் பண்ணணும். இது இது வந்துட்டு நாங்கள் எங்கள் பாகவதரோட நேரடி வாரிசுகளாக நாங்கள் இந்த கௌரவப்படுத்தினதுக்காக என்றென்றும் நாங்கள் வந்து அரசுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கோம். ஓகே சார், இப்போ நீங்கள் நக்கீரன் நேர்காணலில் இணைஞ்சிருக்கீங்க. இந்த நேர்காணல் மூலிமா நீங்கள் என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்க? எங்கள் கோரிக்கையெல்லாம் வந்துட்டு இப்போ நான் வந்து 30 வருஷங்களாக வந்துட்டு தலைமைச் செயலகத்திலே வேலை பார்த்தேன். ஆனால் கூட இது வரைக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு இன்னொரோட பேரன் நேரடி வாரிசாக இருந்தால் கூட இன்னொரோட பேரன்னு எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் போய் வெளிப்படுத்திக்கிட்டு இல்லை. அது மூலம் ஆதாயம் அடைஞ்சது கிடையாது. இதே மாதிரி தான் எங்கள் நேரடி வாரிசில் இருக்க எல்லா குடும்பத்தாரும் யாரும் போய் வந்துட்டு எந்த இக்கட்லேயும் போய் இக்கட்டு ஆண்டவன் புண்ணியத்தில் வந்ததில்லை. வந்தாலுமே நாங்கள் வந்துட்டு போய் வெளிப்படுத்திக்கிட்டு இல்லை, ஆதாயம் தேடினதில்லை. இப்போ வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியாவில் வந்துட்டு சில தவறான செய்திகள் உலாவுறது, அதுவும் வந்து நம்பும்படியாக நிறைய இடத்துல நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. இது வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. ஏன்னா நேரடி வாரிசுகள் நாங்கள் இருக்கும்போது ஒரு அந்த மாதிரி இல்லாத ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகள் வந்துட்டு ஒரு சிலரால் நாங்கள் தான் நேரடி வாரிசுன்னு சொல்லி பரப்பிட்டுருக்காங்க. அது மூலம் மேலும் மேலும் ஆதாயம் அடைஞ்சிட்ருக்காங்க. இந்த தொடர் இது வந்துட்டு நிகழ்வு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. ஓகே, எங்களுக்கு வேறு எந்த எண்ணமும் கிடையாது. எங்களுக்குன்னு நாங்கள் எந்த கோரிக்கையும் இது வரைக்கும் நாங்கள் வச்சதில்லை. ஒவ்வொரு அரசாங்கமும் எங்களை கௌரவப்படுத்திகிட்ருக்கு. அதுவே எங்களுக்கு பெரிய பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். இப்போ வாரிசுகள்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் வராங்க. அவங்களெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லைங்க. அந்த டிவியில் பார்த்ததே எங்கள் சின்னம்மா சொன்னது சொல்லி தான் தெரியும். மற்றபடி அவங்களெல்லாம் பார்த்ததே கிடையாது. நான் சுத்தமாக தெரியாது எனக்கு. ஓகே, எனக்கு 86 வயசு ஆகுது. அந்த படத்தில் வந்தவங்களெல்லாம் பார்த்ததே கிடையாது நான். ஓகே, இப்போ தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன எல்லாம் இப்படியெல்லாம் வதந்தி வருது, அப்படிலாம் இல்லை. நாங்கள் தான் உண்மையான வாரிசுன்னு சொல்கிறோம். இவங்க யாருமா? இவங்களை அறிமுகப்படுத்துங்க. எங்கள் அப்பாவுடைய தம்பி MK. சண்முகம் அவங்களுடைய பையன். 3 பேர். பெரிய பையன் பாலகிருஷ்ணலால், அவர் இல்லை இப்போ. 2வது மோகனகிருஷ்ணலால், அவர் அமெரிக்காவில் இருக்கார். இவர் பாஸ்கர்லால், இவர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவங்க சம்சாரம் இவங்க. இவங்களும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. இவங்களும் ரிட்டையர் ஆகி இருக்கிறாங்க. இப்போ இவருடைய அப்பாவுக்கு தான் அந்த மூக்குத்தி வச்சு திருமணம் பண்ணது எல்லாமே வதந்தி. அப்பாவுக்கு இந்த கல்யாணம் பண்ணுறப்ப அந்த சின்னம்மா, எங்கள் சின்னம்மாவுக்கு எங்கள் அப்பா வைர நெக்லஸ் போட்டு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கு தான் மூக்குத்தியை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே அம்மா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த நேர்காணல்? நான் சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, மிஸ்டர் சாய்ராம் வந்து பொய்யான தகவல் கொடுத்து ஃபுல் ஃபேமிலி நேமே டிஃபேம் பண்ணிட்டு இருக்காரு. சமீபத்தில் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பேட்டி பார்த்தேன். பாகவதர் எங்கள் பாட்டிக்கு அவர் கேட்குறாரு, பாகவதர் கல்யாணம் பண்ணாரா, தாலி கட்டினாரா? தாலி கட்டலன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு. சினிமா உலகம் வந்து ஆம்பளை பொம்பளை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சினிமா உலகத்தையும் ஒரு தாழ்வாக பேசி அதை வெளிப்படுத்துகிறாரு. அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரிஜினல் பேரன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரிஜினல் பேரன்னா தம்பி சேகர் அவர் தான். இது வந்து நாங்கள் அதை வெளிப்படைக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட பேட்டி கொடுக்குறோம். இனிமேல் வந்து அவர் ஒரிஜினல் பேரை அப்படின்னா, அவர் டூப்ளிகேட்டுனா டூப்ளிகேட்டு தான். ஒரிஜினல் பேரை வந்து அமைதியாக அவர் வந்து பேரை சொல்லாமலே பணம் வாங்கிக்கிட்டோம். எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. இதை கவர்மெண்ட்டும் அதை வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக நாங்கள் கொண்டு வரோம். நாங்கள் வந்து எந்த பொறாமையும் இல்லை, பணம் வேணும்னோ எதோ அந்த ஆதாயமும் கேட்கல சார். நாங்கள் ஃபேமிலி வெல் செட்டில். எங்களுக்கு கௌரவப்படுத்துறதும் அது பெருமையாக தான் கருதுறோம். தர அதே எங்களுக்கு கோடிக்கணக்கில் ஒரு அள்ளி கொடுத்த மாதிரி தான் நினைக்கிறோம். எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு வராங்க. இவர் வந்து இன்னும் வந்து நான் ஆதாயத்தை தேடுறேன் பாகவதற்குன்றது இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் கவர்மெண்ட்டை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காரு. இது கவர்மெண்ட்டும் கொஞ்சம் அதை அவருடைய பேச்சை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்து இல்லை பண்ண விருப்பப்பட்டால் பண்ணிட்டு போட்டோம் சாராமுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து வெளியிலேருந்து தான் மருமகள் வந்தோம். இந்த குடும்பத்தை பற்றி நாங்கள் ரொம்ப அவ்வளோ சில விஷயங்கள்லாம் நாங்கள் கற்றுக்குறோம். அவங்க பணத்துக்காக ஆசைப்படலை. பட்டு இவன் சொல்கிற ஒவ்வொரு பொய் குற்றச்சாட்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் அவன் வந்து எங்களை வெறுப்பேற்றவோ அதனால் எல்லா ஃபேமிலி ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்குது. அவர் பணம் வாங்கிறதுனால இல்லை, நானே தான் ஒரிஜினல் பேரன்றது ஒரிஜினல் பேரன் இவர் தான். அவர் சுத்தமான ஒரு டூப்ளிகேட் பேரன்னு வெளி உலகத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்த விருப்பப்படுறோம். ஓகே, இதுதான் எங்களுடைய ஒரு கடைசி ஒரு இதாக வந்து உங்கள்கிட்டேருந்து வெளிப்படுத்த விருப்பப்படுறோம். இந்த பேரன் போராட்டம் தான் அதில் வந்து தாலி கட்டலை எங்கள் பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எந்த அளவுக்கு அது லீகலாக அவங்க எடுத்து செயல்படுறாங்களோ கவர்மெண்ட்டு பார்த்து செயல்படுறோம். ஓகே, உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நக்கீரன் நேர்காணலில் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.